ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வல்லாரை தோசை. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3-4 கைப்பிடி அளவுக்கு வல்லாரைக்கீரையை அந்த சட்டியில் போட்டுக்கோங்க. கீரை நல்லா வதங்கட்டும், அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகும். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதோ அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2-3 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் நல்லாவே பொரியட்டும். அடுத்ததாக ஒரு 4-5 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க. அதையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. தோசை மாவு கூட இதை கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கான கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. தோசை கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வேகட்டும். வல்லாரக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.